the intention of God is to unite the world. God uses always ஊசி நூல், நாட் சிசர்ஸ். இந்த பொழுது போகாதவங்க தான் சிசர் வச்சு உலகத்தை வெட்டிக்கினே இருப்பான். கடவுள் என்ன பண்ணுவாரு, ஊசி நூலை வச்சு கோக்க தான் பார்ப்பாரு. இயேசு பிறப்பதற்கு முன்னால் கேப்ரியல்னு ஒரு திருத்தூதுவன் வந்தான், ஏஞ்சல். அவன் என்ன சொன்னான், உலகத்தில் சகல ஜீவர்களுக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அப்படின்னா, லெட் தேர் பி பீஸ் டு த என்டையர் வேர்ல்ட்னா. அப்ப இன்னைக்கு என்ன தேதி, 2020 25 மே, எங்க இருக்குது சாந்தி, எங்க இருக்குது சமாதானம் இல்லையா? சாந்தி தியேட்டரே இன்னைக்கு மாலாய் போச்சு. சோ வாய் இயேசு மேல ஒன்றும் தப்பில்லை. இந்த இயேசுக்கு பின்னால வந்தான் பாரு, அவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, ஒரு ஒன்றிணைக்க வேண்டியதை விட்டுவிட்டு பிளவுபடுத்த ஆரம்பிச்சாங்க. ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் ரெண்டா இருந்தது. அப்ப அவங்களை கேக்குறாங்க, அவனும் பாய் நீயும் பாய், எதுக்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டீங்க, எதுக்கு பிரிஞ்சீங்கன்னு கேக்குறாங்க. அந்த ஆள் சொல்றான், அவங்கெல்லாம் உருது பேசுறாங்க, நாங்கெல்லாம் வங்காள மொழி பேசுறோம், மொழி எங்களை பிரிச்சிச்சுன்னா. ஓ, அப்ப ரிலிஜன் ஒன்னு சேர்க்காதுன்னு புருவாய் போச்சு, சேர்த்து துலுக்கம் துலுக்கம் ஒன்னா இருந்திருப்போம். அப்போ லாங்குவேஜ் வந்து ஒன்னு சேர்க்கும் நீங்க நம்புறீங்க, இங்க இருக்கிற ஆந்திரால எல்லாருமே தெலுங்கு. அப்ப ஏன் அவனுங்க பிரியறாங்க, அவங்க சொன்னாங்க பொருளாதாரத்துல தெலுங்கானா வீக்கா இருக்குதுங்க, ஈஸ்ட் கோதாவரி டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் வசதியாகுது, அதனால பொருளாதாரம் எங்களை பிரிச்சிடுது, மொழி இல்ல, அப்போ மதம் இல்ல, மொழி இல்ல, பொருளாதாரம். சரி, பொருளாதாரம் மக்களை ஒன்னா சேர்த்து தொலைக்கும்னா, ஒரு யுக புரட்சி எழுந்தது மாதோ என்று சொல்லி பாரதி பாடுகிற ரஷ்ய புரட்சி, ஜார்மன்னனுடைய கொடுங்காலாட்சியை ஒழிச்சு ஒரு கம்யூனிசம், ஒரு பொது உடைமை தத்துவத்தில் கார்ல் மார்க்ஸுடைய பிரின்சிபல்ல கொண்டாந்தாங்க, லெனின் ஸ்டாலின் எல்லாம் சேர்ந்து ஒரே நைட்ல சீட்டு கட்டு விழுந்த மாதிரி கபகபான்னு எல்லாம் கலைஞ்சு போச்சு. அப்ப ஏன் பொருளாதாரம் ஒன்னா சேர்க்கல, யுஎஸ்எஸ்ஆர் ஏன் வந்து பொருளாதாரம் ஒன்னா சேர்க்கல? அதுக்கு அவங்க சொன்னாங்க, கல்ச்சர் வேறீங்க, உஸ்பெகிஸ்தான் வேற, கஜகிஸ்தான் வேற, துர்க்மெனிஸ்தான் வேற, அர்மினிஸ்தான் வேற, கல்ச்சர் பிரிச்சிச்சு எங்களைண்ணா. ஓ, இப்ப கல்ச்சர் ஒன்னா சேர்த்துருமா? நானுங்க பார்த்தா அதே பஜமா குடுத்தா, அதே சப்பாத்தி ஆலு பரோட்டா, அதே தூது பேடா. அவ யூபியில இருந்து உத்தரகாண்ட் வேணும்னு சண்டை போட்டானுங்க, பீகார்ல இருந்து ஜார்க்கண்ட் வேணும்னு சண்டை போட்டானுங்க, மத்திய பிரதேசில இருந்து சத்தீஸ்கர் வேணும் சண்டை போட்டான். அப்புறம் ரெண்டு பேருக்கும் ஒரே கல்ச்சர் தானே, ஏன் சண்டை போட்டுன்னு பிரிஞ்சீங்க அப்படின்னா, வேடையே கிடையாது. அப்போ மதம் இணைக்கவில்லை, மொழி இணைக்கவில்லை, பொருளாதாரம் இணைக்கவில்லை, கலையும் கலாச்சாரமும் இணைக்கவில்லை. இதுதான் கிரக்ஸ் ஆஃப் த ப்ராப்ளம். அது என்னதான் எனக்கும் அப்படின்னா, நீங்க எல்லாம் பல்லாண்டு வாழ்க சினிமா பாக்குறோம், அதுல எம்ஜிஆர் என்ன பண்ணுவாரு, ஒரு இந்தியா மேப்பை இப்படி கீச் போட்டு அஞ்சாறு காலேஜ் பொண்ணுங்களை கூப்பிட்டு இந்த ஒட்டுங்கன்னு வர, இந்தியா இப்படி இருக்கும் இல்ல, கட்சி வளைகுடா இப்படி வந்துட்டு இப்படி போயிட்டு இப்படி கொஞ்சம் தொங்கினு இப்படி போயிட்டு இப்படி மேலாம் இருக்கும். அவ தலகணுன்னு பாக்குறாங்க, ஒட்ட மாட்டேன்னு. எம்ஜிஆர் டக்குன்னு ஒட்டிடுறாரு, அவங்க நீங்க எப்படிங்க ஒட்டினீங்கன்றாங்க, நீங்க முன்னாளுகர் இந்தியா ஒட்ட பாத்தீங்க, நான் இந்தியாவுக்கு பின்னால ரெண்டு கண்ணு மூக்கு வாய் கை கால் எல்லாம் வரைஞ்ச, அதை ஒட்டின உடனே முன்னாலுக்கு ஒட்டிக்குச்சுன்னு, அவர் பின்னால இருக்கிற மனுஷனை ஒட்டின உடனே முன்னாலுக்கு ஒட்டிக்குச்சு. அதனால நீங்க வந்து இந்த உலகத்தை உருப்பட வைக்கணும்னா, மனிதர்களை ஒன்றாக நீங்கள், நாட் ஆல் தீஸ் பிளடி ஜியாகிரபிக்கல் பவுண்டரிஸ் தான் புறநானூர். காடாக ஒன்றோ நாடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிகையாக ஒன்றோ, எவ்வழி நல்லை ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நலனே. மக்கள் எவ்வளவு நல்லவங்களோ அதுதான் தேசம் என்பது. தேசம் என்பது சகாரா பாலைவனமும் மலைகளும் நதிகளும் அல்ல, மனிதர்கள். சோ மனிதர்களை இணைக்காத வரைக்கும் எந்த நாடுமே வழங்காது. இப்படிதான் அடிச்சுக்கிட்டு சாவானுங்க எல்லாரும். சோ எந்த ஒரு தத்துவமும், பி இட் ரிலிஜன் ஆர் எக்கானமி கல்ச்சர் திஸ் தட், நோ புல்ஷிட் ஆர் க்ரோஷிட் ஆர் காக்ஷிட் இஸ் கோயிங் டு யுனைட் திஸ் வேர்ல்ட். ஒன்லி லவ் கேன்.